சென்னை வேளச்சேரி டான்சி நகரில் வெள்ளம் காரணமாக பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தானகுமார் அளிக்கிறார், பார்க்கலாம். சென்னையில் நேற்று முதல் பெய்த கனமழையின் காரணமாக சென்னை வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய டான்சி நகர், பேபி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகியிருக்காங்க. முதல் தளம் வரை இந்த பகுதியில் தண்ணீர் நிரம்பியதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் படிப்படியாக தாங்களாகவே வெளியேறி தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பேசும்போது அவர்களுக்கு அடிப்படை தேவசதிகள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இருக்காங்க. இங்கே தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய நபரிடம் பேசலாம், எத்தனை நாளாக இங்கே தண்ணி தேக்கம் இருக்குது, உங்களுக்கு தேவையான பிரச்சனைகளாக ப்ரோ? நேற்று காலையிலேருந்து தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. ஆக்சுவலாக வெளியே போகிற பாதை வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சது. உள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சது நேற்று காலையில் 10 மணிலேருந்து 6 மணிக்கு கரண்ட கால வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உள்ளே ஏறி ஏறி தரைத்தளம் ஃபுல்லாக வந்துருச்சு. நேற்று நைட் நாங்கள் சாப்பிடும் போது தரைத்தளத்தில் முக்கால்வாசி வந்துருச்சு. இப்போ வந்து முதல் தளத்தை நோக்கி தண்ணி வந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு. நாங்கள் மேலேயும் இருக்க முடியாமல் சுச்சுவேஷனில் எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. எங்கள் பிஜியில் கிட்டத்தட்ட 100-110 பேர் இருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிட்டு இன்னொரு 5-6 பேர் தான் இருக்காங்க. எல்லாருமே வேறு எங்கேயாவது இடத்துல போய் ஸ்டே பண்ணிக்கலாம், எல்லாம் சொந்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஏன்னா உள்ளே இருந்தால் எங்களுக்கு அடிப்படை தேவை தண்ணி வசதி இல்லை, எங்களுக்கு சாப்பாடு அவங்களாலையும் கொண்டு வர முடியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நாங்களே ரிஸ்க் எடுத்து வர வழி இல்லாமல் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாருமே எங்கள் ரூம்மேட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ அரசு சார்பில் யாரையாவது தொடர்பு கொள்ள முடிஞ்சுங்களா, உதவிக்கு எதுவும் கேட்டு? அரசு சார்பெல்லாம் யாருமே தொடர்பு கொள்ள முடியல. ஆக்சுவலாக ஓனர்ஸ் அசோசியேஷன், இங்கே அசோசியேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா 4-5 டேஸ் மேலே தண்ணி வந்து வடிகரை ஆகுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து வாட்டர் ஸ்டாக்னண்டாக நிற்கிறதுனால என்னாச்சுன்னா ரொம்ப டர்ட்டிஸாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருது. அது மூலமாக நிறைய ஜெம்ஸ் பாக்டீரியாலாம் வந்து எங்களுக்கு ஈஸியாக வந்து கோல்டு ஃபீவர்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால எங்களோட ஒரு செல்ஃப் ப்ரிகாஷனுக்காக நாங்கள் இந்த இடத்துலேருந்து காலி பண்ணி போயிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மழை நிற்கும் அப்படின்னு சூழல் வருது, நீங்கள் என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்க அரசு? இல்லை, இது மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக வந்து யாராச்சும் வந்து ஒருத்தவங்க வந்து பார்க்கணும். யாருமே வரல, நாங்கள் 2 நாளாக அங்கே இருந்தோம், எங்களுக்கு ஃபுட்டு எதுவுமே கிடைக்கல. நாங்களாக வந்து இது பண்ணி தான் இப்போ வெளில வரோம். யாருமே வந்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு வரவங்களே, நாங்களாச்சும் வந்துடுவோம். வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உள்ளே. ஆம்புலன்ஸ் உள்ளே மாட்டிக்கிச்சு, அதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறது கூட யாரும் இங்கே கிடையாது. ஒரு போலீஸோ யாருமே வந்து அந்த இடத்துல வந்து பார்க்கல. இது வரைக்கும் யாரும் இங்கே வந்து விசிட் பண்ணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை அவங்க. நாங்கள் அப்படி தான் இருக்கோம். நாங்கள் டீ கடைக்கு வந்து எங்களுக்கு என்ன தேவை நாங்களே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உண்டு. மற்றபடி வேறு யாருமே வந்து என்ன வேணும் என்ன தேவைன்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் எங்களுக்கு வரவே இல்லை இப்போ வரைக்கும். பகுதியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளாவது அரசு ஈடுபட வேண்டும் என்பதே இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைவருக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் சந்தானகுமார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலை அடுத்த வடக்கால் கிராமம் மழை வெள்ளத்தால் துண்டிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள மக்களை படகுகள் மூலம் மீட்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் உதயகுமார் இணைந்திருக்கிறார். உதயகுமார், வடக்கால் கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளேயுமே தண்ணீர் தேங்கியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களை படகுகள் மூலமாக இப்போ மீட்கும் பணி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு பேர் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்காங்க? தேங்கியிருக்கும் வெள்ள நீர் வடிய எவ்வளவு காலமாகும்? ஆனந்தி, வங்கக்கடலில் புயல் உருவான காரணத்தால் கடந்த 2 நாட்களாக இந்த பகுதியில் கனமழை பெய்தது. இப்பகுதியில் உள்ள சிங்கப்பெருமாள் அருகில் உள்ள வடகால் பகுதியில் 350க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் நீர்நிலைகள் நிரம்பி அதிக அளவு ஓடையில் தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு படகில் செல்வதும் படகில் அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொண்டு மீண்டும் படகில் சென்று கிராமத்துக்கு செல்வதுமாக இருந்து வருகின்றனர். இருசக்கர வாகனங்களை கரைப்புற இந்த செட்டிப்புண்ணியம் பகுதியில் நிறுத்திவிட்டு தங்கள் கிராமத்திற்கு படகு மூலம் செல்கின்றனர். மீண்டும் படகு செல்வது, மருத்துவமனை செல்வது உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் கூட வருவதா என்றால் படகில் வந்து மீண்டும் இருசக்கர வாகனத்தை சிங்கப்பெருமாள் சென்று வருகின்றனர். வீடுகளுக்கு தண்ணீர் செல்லவில்லை, ஆனால் போக்குவரத்து முன்பு துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்குள்ள தண்ணீர் தேங்கல, ஆனா போக்குவரத்து என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவர்கள் படகுகள் மூலமாக வந்து அங்கிருந்து தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கான பால் பாக்கெட் அனைத்தையும் வாங்கி வருகிறார்கள். இப்ப களத்துல அதிகாரிகள் யாராவது இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமா அங்க போய் வாங்கிட்டு கொடுக்கறது அந்த பணிகள் நடக்குதா? தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி உதயகுமார்.